ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் டு கோர்பினஸ் சேனல். ஸோ நம்மளுடைய இன்னோவேட்டிவ் வேஸ் டியூட்டோரியலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய விண்டோஸில் வந்து கன்சோல் அண்ட் நம்மளுடைய யூனிக்ஸ் லினக்ஸ் எல்லாம் ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ்வலாக எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம நோட் ஜிஎஸ்ல இருக்கிற கன்சோல் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸோ கமாண்ட் லைன் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, அதில் என்னென்ன ப்ராசஸ் நம்ம பண்ண முடியும், ஸோ கமாண்ட் நம்ம கன்சோலில் யூஸ்வலாக பண்ணுற ப்ராசஸில் என்னென்னலாம் நம்ம நோட் ஜிஎஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலா இது வந்து பேசிக்காக வந்துட்டு நோட் ஜிஎஸ்ல இருக்க கமாண்ட் ப்ராம்ப்ட், அதாவது இருக்கிற கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இருக்கிற கமாண்ட் லைன் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஒர்க் எல்லாமே வந்துட்டு நம்ம விண்டோஸ் யூஸ்வலாக எல்லாருமே, ஐ மீன் ஒரு 75% எல்லாம் விண்டோஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் நம்ம கன்சோல் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இருக்குது, அண்ட் யூனிக்ஸ் லினக்ஸில் ஷெல் எப்படி பண்ணுறோம் அது மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம அதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, நான் கமாண்ட் லைன் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்துட்டு ஒரு உங்களுக்கு ஒரு ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி தான், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அண்ட் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் நோட் ஜிஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், என்பிஎம் இருக்குது, ஸோ எனக்கு நான் ஏதோ ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நோட் ஜிஎஸ் அண்ட் என்பிஎம் உடைய வேர்ஷன்ஸ் செக் பண்ணோம் அப்படின்னா, நான் வந்து என்ன பண்ணலான்னா, நோட் இப்போ என்பிஎம்மோட வெர்ஷன் செக் பண்ணுறேன் அப்படின்னா என்பிஎம் வி அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இல்லைனா என்பிஎம் ஹைஃபன் ஹைஃபன் வெர்ஷன் கொடுக்கலாம். ஸோ இல்லைனா நோட் ஜிஎஸ்க்கு வந்துட்டு நோட் ஹைஃபன் ஹைஃபன் வெர்ஷன் கொடுத்து அதனுடைய வெர்ஷன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஹெல்ப் எதுக்குன்னா வந்துட்டு ஆப்வியஸாக தெரியும், நம்மளுக்கு கமாண்ட் லைன் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஹைஃபன் ஹைஃபன் ஹெல்ப் அப்படிங்கிறத பற்றி போயிட்டு நம்ம அதை வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம கமாண்ட் லைன் பற்றி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அண்ட் கன்சோல் பற்றி தான் இருக்குது. அப்படிங்கும்போது என்னன்னா, நம்ம ஹெல்ப்ல வந்துட்டு என்ன இருக்க போகுது அப்படின்னா கமாண்ட் லைன் ஆப்ஷன்ஸஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அதில் கெட் பண்ணிப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் அப்படிங்கும் போது என்னன்னா வந்துட்டு இதில் பிரிண்ட் ஒன்று இருக்குது. இப்போ ஹைஃபன் பி அப்படிங்கும் போது அது பிரிண்ட், ஹைஃபன் இ அப்படிங்கிறது எவாலுவேஷன். ஸோ எவாலுவேஷனுங்கும் போது என்னன்னா வந்துட்டு நீங்கள் ஹைஃபன் இ கொடுத்துட்டு ஏதோ ஒரு நியூமெரிக்கல் கால்குலேஷன்ஸ் நீங்கள் அதில் கொடுக்கலாம், லைக் 10+10, 100+10 அந்த மாதிரி நியூமரிக்கல் எவாலுவேஷன்ஸ் நீங்கள் அதில் கொடுக்கலாம். ஸோ நோட் ஹைஃபன் இ போட்டுட்டு அந்த நியூமரிக்கல் எவாலுவேஷன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து இன்புட் கெட் பண்ணி அதுக்கான என்ன ப்ராசஸ் பண்ணும், அடிஷன் சப்ராக்ஷன் என்ன ப்ராசஸ் பண்ணுவோம் அது ப்ராசஸ் பண்ணிவிடும். பட் வந்துட்டு நோட் ஹைஃபன் பின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஏதாவது நியூமரிக்கல் எவாலுவேஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ப்ளஸ் மைனஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும் போது என்ன ஆகும்னா, அது எவாலுவேட் ஆகி அதோடைய ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ ஹைஃபன் பி ஆர் பிரிண்ட் வந்துட்டு அதுக்காக தான் ஒர்க் ஆகுது. அண்ட் ஹைஃபன் சி ஆர் ஹைஃபன் செக் எதுக்கு அப்படின்னா வந்துட்டு, ஸோ இதில் அந்த பிரிண்ட்ல இன்னொரு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இப்போ நம்ம அந்த இப்போ வந்து நியூமரிக்கல் வேல்யூஸ் கொடுத்து நம்ம ஆட் சப்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன் ஏதாவது நியூமரிக்கல் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும்னு நம்ம நினைச்சோம்னா அது எப்படி வந்து உள்ளே பாஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் மூலமாக தான், ஜாவா ஸ்கிரிப்டாக தான் அது வந்து பாஸ் ஆகி எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இது ரொம்ப மெயின் முக்கியமான விஷயம். ஸோ அதை நான் சொல்லி ஆகணும். அண்ட் ஹைஃபன் செக், ஸோ இதில் வந்து ஹைஃபன் சி ஒரு ஹைஃபன் ஹைஃபன் செக் அப்படிங்கிற போது என்னன்னா வந்து, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடைய சின்டெக்ஸ்லாம் எப்படி கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் செக் பண்ணணும் நான் நினச்சேன் அப்படின்னா, நான் ஹைஃபன் ஹைஃபன் செக் இல்லைனா ஹைஃபன் சி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைஃபன் ஐ இல்லைனா ஹைஃபன் ஹைஃபன் இன்ட்ராக்டிவ். ஸோ இன்ட்ராக்டிவ் அப்படின் போது என்னன்னா வந்துட்டு, இப்போ நம்ம கன்சோல் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ இந்த பிரிண்ட்ல வந்துட்டு ஹைஃபன் பீன் கொடுத்துட்டு ஒரு நியூமரிக்கல் வேல்யூஸ் கொடுத்து அது மேத்தமெட்டிக்கல் ஆப்ஷன்ஸ் நான் பண்ணலாம், ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம், இல்லைனா பிரிண்ட் பண்ணலாம், லைக் கன்சோல் லாக் போட்டுட்டு பிரிண்ட் பண்ணலாம். ஸோ என்னுடைய கன்சோல் வந்துட்டு எப்படின்னா ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கு, கரெக்டுங்களா? ஸோ நம்ம கன்சோல் வந்துட்டு நம்ம எப்படி விண்டோஸில் வந்து இன்ட்ராக்டிவாக நம்ம வந்து ஏதோ ஒரு இன்புட் கொடுத்தா அது வந்து எனக்கு அவுட்புட் கொடுக்குது. ஸோ இன்புட் ஏற்ற மாதிரி அவுட்புட் கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து என்ன ஆகும்னா, நோட் ஹைஃபன் பின்னு ஒவ்வொரு டைம் நான் கொடுத்து கொடுத்து தான் நான் வந்துட்டு அந்த இன்ட்ராக்டிவாக என்னுடைய கன்சோலை வச்சுக்க முடியும். அண்ட் அப்போ தான் வந்து என்னோடய இன்புட் கொடுத்து அவுட்புட் கெட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. பட் அதை வந்துட்டு ஓவர் கம் பண்ணதை இந்த ஹைஃபன் இன்ட்ராக்டிவ், ஹைஃபன் ஹைஃபன் இன்ட்ராக்டிவ் இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் வந்துட்டு ஹைஃபன் ஹைஃபன் இன்ட்ராக்டிவ்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கமாண்ட் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா டிஃபால்ட்டாகவே வந்து என்னென்னா இன்ட்ராக்டிவான கன்சோல் ஓப்பன் ஆகிடும். விச் மீன்ஸ் லைக் நம்மளுக்கு ஒரு ஏரோ மாதிரி ஒன்று வரும், அதில் நம்ம வந்துட்டு என்னென்ன இன்புட் கொடுக்கணுமோ கொடுத்து நம்ம அவுட்புட் கெட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இன்ட்ராக்டிவான ஸ்பேஸ், அதாவது ஆர்இபிஎல். ஸோ ஆர்இபிஎல் பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம், அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதும் பார்க்க போகிறோம். ஸோ அந்த இன்ட்ராக்டிவ் விண்டோ வந்து ஆக்சுவலாக விண்டோன்னு சொல்ல முடியாது, அந்த விண்டோவோ சேஞ்ச் ஆகிடுது.
ஸோ ஆர்இபிஎல் சேஞ்ச் ஆகிட்டு நம்மளுடைய இன்ட்ராக்டிவான எல்லா ஒர்க்ஸும் நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ரெக்வயர், இது வந்து ஓகே, இது வந்து ரெக்வயர் மாடியூல். ஸோ இதுக்கு முன்னாடி டியூட்டோரியல் பார்த்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ரெக்வயர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஒரு மாடியூலை வந்துட்டு நம்ம இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம ரெக்வயர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து எங்கே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் வந்துட்டு நம்ம வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட வந்துட்டு மாடல்ஸ் நான் இம்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் ரெக்வயர் கொடுத்து இம்போர்ட் பண்ணிக்கலாம்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பட் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னுடைய கமாண்ட் ப்ராம்ப்டில் கமாண்ட் லைன் ஆப்ஷனாகவே கொடுக்கலாம். அதாவது என்னுடைய ப்ரோக்ராம் என்னுடைய அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு தேவையான எல்லா மாடியூல்ஸுமே நான் வந்துட்டு இம்போர்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா ஸ்டார்ட் அப்லேயே வந்து என்னுடைய மாடியூல்ஸ்லாம் கெட் பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த மாதிரி ரெக்வயர் மாடியூல் சொல்லி கொடுத்து நம்ம வந்து கெட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆப்ஷன். ஸோ எப்படின்னா ரெக்வயர்னு கொடுத்துட்டு நம்ம மாடியூலோட நேம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம்னா அந்த மாடியூல் வந்துட்டு இம்போர்ட் ஆகிடும். ஸோ அதுதான் அது. தென் ஹைஃபன் ஹைஃபன் நோ டிப்ளிகேஷன். ஸோ என்னுடைய டிப்ளிகேஷன் மெசேஜஸ்லாம் வந்து அதை வந்து சைலண்ட் பண்ணி விட்டுடும். ஸோ அதுதான் வந்து நோ டிப்ளிகேஷன். ட்ரேஸ் டிப்ளிகேஷன் அப்படின்னா வந்துட்டு என்னுடைய கோடிங்ஸில் என்ன எக்ஸிக்யூட்டபிள்ஸில் எங்கே டிப்ளிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத ட்ரேஸ் பண்ணி அதை எந்த இடத்துல பர்டிகுலர் பிளேஸில் இருக்குதுங்கிறத ட்ராக் பண்ணுறது தான் ஹைஃபன் ஹைஃபன் ட்ரேஸ் டிப்ளிகேஷன் சொல்லி சொல்கிறோம். அண்ட் த்ரோ டிப்ளிகேஷன் அப்படின்னா வந்துட்டு சப்போஸ் வந்து அதில் ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னு சாரி அந்த டிப்ளிகேஷன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கும் போது அது ஒரு எரராக வந்து எனக்கு த்ரோ பண்ணணும்னு நான் நினச்சேன்னா நான் த்ரோ டிப்ளிகேஷன்ஸ் கொடுப்பேன். அண்ட் நோ வார்னிங் அப்படிங்கும் போது என்னன்னா என்னுடைய ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ப்ராசஸில் ஒரு பர்டிகுலர் வார்னிங் இருக்குது அப்படின்னா என்னுடைய வார்னிங் வந்து எல்லா வார்னிங்கும் சைலண்ட்டாக இருக்கணும். எனக்கு வந்து எதுவுமே வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா நான் ஹைஃபன் ஹைஃபன் நோ வார்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருவேன். இந்த வார்னிங் இட் ஆல்சோ இன்க்ளூட் டிப்ளிகேஷன். ஸோ நான் வார்னிங் கொடுத்தேன்னா வார்னிங் கூட டிப்ளிகேஷனும் வந்துடும். ஸோ நீங்கள் திரும்பி தனியாக டிப்ளிகேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ட்ரேஸ் வார்னிங் என்னன்னா வந்துட்டு எங்கே வந்துட்டு வார்னிங் இருக்குங்கிறத ட்ராக் பண்ணி நம்மளுக்கு காட்டுறதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா வந்து ஜீரோ ஃபில் பஃபர்ஸ். ஸோ வந்துட்டு என்னன்னா நியூலி அலோகேட்டட் மெமரியை வந்துட்டு ஜீரோ ஃபில் பண்ணுறதுங்கிறத இதோட ஒர்க். ஸோ ஜீரோ ஃபில்ங்கிற போது ஒன்றும் இல்லை, நார்மலாக நம்ம ஹார்ட் டிஸ்க் ஃபார்மேட் பண்ணுறோம்ல, அதாவது நம்ம ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற ஃபில் கண்டென்ட்டையுமே ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடுறோம். ஸோ அல்டிமேட்டாக வந்துட்டு நியூ ஹார்ட் டிஸ்க் எப்படி எது கண்டென்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபார்மேட் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து ஜீரோ ஃபில் சொல்கிறோம். ஸோ இப்போ புதுசாக அலோகேட்டடான ஸ்பேஸ்லாம் வந்துட்டு நான் வந்து ஃபில் அண்ட் ஃபில் ஃபார்மேட் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா நான் ஜீரோ ஃபில் பஃபர்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு அதை ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ட்ராக் ஹீப் ஆப்ஜெக்ட். ஸோ ஹீப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு புதுசாக வந்து ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணி அது ஒரு ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த எங்கெங்கெல்லாம் அலோகேட் பண்ணி இருக்கு அப்படிங்கிறத ட்ராக் பண்ணி கொடுக்கறது தான் வந்துட்டு இந்த ட்ராக் ஹீப் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா வந்துட்டு ஹீப்னுடைய ஸ்னாப்ஷாட் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ நோட் ஜேஎஸ்ல ஆப்வியஸாக வந்து V8 இன்ஜின் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட மெமரி ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி, விச் இஸ் 32 பிட்டுக்கு வந்துட்டு வெறும் 5.2 MB தான் இருக்கு. அண்ட் 64 பிட்டுக்கு வந்துட்டு 1 GB தான் இருக்குது. பட் யூ கேன் எக்ஸ்டெண்ட் அது வந்து ஒரு 32 பிட்டுக்கு 1 GB ப்ளஸ் வந்துட்டு 64 பிட்டுக்கு 1.7 GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் சம்டைம்ஸ் அதுவும் வந்து மெமரி வந்துட்டு நம்மளுக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்மளுடைய ஹீப் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட்ஸ் இருக்கணும். ஸோ அதை வந்து ட்ராக் பண்ணி நம்ம கெட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தேவையில்லாத அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் ஐ மீன் அலோகேட்டட் ஸ்பேஸ் விச் இஸ் நாட் யூஸ்ட் அதெல்லாம் நம்ம வந்து அலோகேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் V8. ஸோ V8 பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நோட் ஜிஎஸ் இன்ட்ரடக்ஷன் வீடியோலேயும் சொல்லிட்டேன். V8ங்கிறது வந்துட்டு வெறும் க்ரோம்னுடைய ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம கோடிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது மெஷின் ரீடபிள் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுற என்ஜின் தான் வந்துட்டு V8. ஸோ V8க்கான கமாண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது கெட் பண்ணிக்கிறதுக்காக நான் V8 ஆப்ஷன்ஸ் சொல்கிறேன். ஸோ V8ங்கிறது வெறும் வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங்ஸ் நம்ம வந்து ஹை லெவல் லாங்குவேஜில் நம்ம எழுதியிருப்போம். ஸோ அதை வந்து மெஷின் ரீடபிள் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ப்ரௌசர்ஸும் அவங்களுக்கு தேவையான என்ஜின்ஸ் வந்து கெட் பண்ணியிருப்பாங்க, ஐ மீன் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து குரோம் ரெடி பண்ண ஒரு என்ஜின் தான் வந்துட்டு V8. ஸோ குரோமியம் ப்ராஜெக்டில் வந்துட்டு இந்த V8 வந்து டெவலப் ஆச்சு, விச் இஸ் வெரி ஃபாஸ்ட் தென் அதர் மிஷின்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த V8ல இருக்கிற தேவையான ஆப்ஷன்ஸை நம்ம கெட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் வந்துட்டு இந்த V8 ஆப்ஷன்ஸ். ஸோ இது இவ்வளோ கமாண்ட் லைன் ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். பட் இதில் வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வெர்ஷன்ஸ் எப்படி கெட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம நிறைய வீடியோ ஸ்டுடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். C#, பைத்தான், ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா ப்ளீஸ் போயிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் நம்ம வந்து ASP.NET MEC-யும் ரியாக்ட் ஜேஎஸ் அண்ட் ஆங்கிலோ ஜேஎஸ் இது மூணு கோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷனாகவும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 1.5 hours, 3 hours, 3 hoursன்ட்டு. ஸோ
அந்த ஃப்ரீ வேர்ஷன் இல்லாமல் அதோட ஃபுல் வேர்ஷனும் இருக்குது. ஸோ அந்த வேர்ஷன் நீங்கள் வாங்கணுமாண்டா, ஃபுல் கோர்ஸ் வாங்கணுமாண்டா, ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் ASP.NET MSC கோர்ஸ் வாங்கிறது மூலிமா அடுத்த ரெண்டு கோர்ஸும் நீங்கள் எடுத்துக்க முடியும், ஓகேவா? ஸோ ASP.NET MSC கோர்ஸ் வந்து அரௌண்ட் 12 hours மேலே நடத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயன்படுத்திக்கோங்க, ஓகேவா? அப்புறம் நம்ம சேனல் வந்து இன்னும் க்ரோத் ஆகலாம். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி சப்போர்ட்டர்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது மூலிமாவும் நீங்கள் எங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். தேங்க் யூ கைஸ். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு அதே சிமிலர் மெத்தட்ல தான் நீங்க வந்து கொடுக்க போறீங்க. ஸோ ஜஸ்ட் வந்து அந்த இந்த ஆப்ஷன்ஸை எப்படி ஒர்க் அவுட் பண்றது அப்படிங்கறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் சொல்ல போறேன் இப்போ. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இங்க வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா NPM ஓட வெர்ஷன் செக் பண்றேன். ஸோ NPM-V அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ என்னுடைய NPM உடைய வெர்ஷன் வரும் பாருங்க, 6.14.6ங்கிறது வந்துட்டு என்னுடைய NPM ஓட வெர்ஷன். ஸோ இந்த மாதிரி NPM-V அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்ம வந்து வெர்ஷன்ஸ் கெட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு பிரிண்ட்கான வெர்ஷன்ஸ், அதாவது என்னுடைய இந்த பர்டிகுலர் கமாண்ட் லைனை நான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸோ நோட் அப்படின்னு கொடுத்துட்டு -P இல்லைன்னா பிரிண்ட் கூட கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஜஸ்ட் வந்து 10+10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா P கொடுத்துருக்கேன், விச் இஸ் லைக் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம் நோடு. இது இங்கே வந்து E கொடுத்துருக்கீங்கன்னா விச் வெறும் வந்துட்டு அதை இன்புட் கெட் பண்ணி அதை எவால்வேட் பண்ணிடும். ஸோ அவுட்புட் ஐ மீன் ரிசல்ட் அதுக்கு இதாகிடும், பட் பிரிண்ட் மட்டும் பண்ணாது, இது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ 10+10 20. ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய நோட் JS நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, ஸோ இதனுடைய வெர்ஷன் நான் கெட் பண்ணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் வந்து -V கொடுக்கலாம் இல்லைன்னா வெர்ஷனும் கொடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா -V கொடுக்கலாம் இல்லை வெர்ஷனும் கொடுக்கலாம். ஸோ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நோட் JS-னுடைய வெர்ஷன் கெட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நோட் -version அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா என்னோட வெர்ஷன் வந்துட்டு V12-18-3. ஸோ இதான் என்னோட வெர்ஷன் நம்பர். ஸோ இந்த மாதிரி கெட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற எல்லா கமாண்டுமே, அதாவது நீங்கள் -C-ஆ இருக்கட்டும், இன்ட்ராக்டிவ் நோடாக இருக்கட்டும், ரெக்வயர் மாடலாக இருக்கும், நோட் அப்ளிகேஷன் எல்லாத்துக்கும் முன்னாடியும் வந்துட்டு நம்ம நோட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். விச் இஸ் இது வந்து என்னென்னா நம்ம நோட் JS வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ நோட் கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு -PO இல்லை CEO இல்லை IO இல்லை ரெக்வயர் ஆர் ஐக்கு இன்ட்ராக்டிவ்க்கு ICக்கு வந்து செக் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கமாண்ட் ஐ மீன் இந்த கொடுத்து நீங்கள் கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட கமாண்ட் லைன் ஆப்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு node-H கொடுத்தேன்னா விச் இஸ் ஹெல்ப். ஸோ எல்லா என்னுடைய கமாண்ட் லைன் ஆப்ஷன்ஸும் இங்கே வந்துட்டு எனக்கு கிடைச்சிடும், ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் எக்ஸிட் என்விரான்மெண்ட் எல்லாம் இது என்னென்ன கமெண்ட் என்ன என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்கு அண்ட் என்னென்ன கமெண்ட்ஸ் எது இதுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா டீட்டெயில் லிஸ்ட். ஸோ டீட்டெயில் லிஸ்ட் வந்துட்டு இங்கே வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்மளுடைய கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது அண்ட் அதை வந்து இப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ நம்மளுடைய டியூட்டோரியல்ல நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா REPL. ஸோ நான் REPL பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஸோ REPLங்கும் போது வந்து என்னன்னா ஒரு இன்ட்ராக்டிவான பிளாட்ஃபார்ம். ஸோ கன்சோலில் நம்ம எப்படி இன்ட்ராக்டிவ் இன்புட் கொடுத்து அவுட்புட் கெட் பண்ண போகிறோம் அண்ட் லினக்ஸில் ஷெல்ல எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறமோ அதே மாதிரி தான் நம்ம இந்த நோட் JS-ல இருக்கிற கன்சோல்லையும் நம்ம பண்ண போகிறோம். REPL அப்படிங்கும் போது என்னன்னா ரீட் எவால்வேட் பிரிண்ட் லூப். ஸோ ரீட் அப்படிங்கும் போது என்னன்னா வந்து நீங்கள் ஒரு இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 10+10. ஸோ யூஸ்வலாக நம்ம இங்கே 10+10 அதை வச்சு தான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ 10+10 அந்த ரீட் இன்புட்டை வந்து ஆக்சுவலாக வந்து கெட் பண்ணிட்டு ஜாவாஸ்கிரிப்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபார்மில் வந்து அதை பார்ஸ் பண்ணி வச்சுக்கும். ஸோ எப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபார்மில் அது ரீட் இன்புட்டை வந்து கெட் பண்ணி அதை வந்து பார்ஸ் பண்ணி வச்சுக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பார்ஸ் பண்ண ஜாவாஸ்கிரிப்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரை வந்துட்டு ஆக்சுவலாக எவால்வேட் பண்ணும். ஸோ இந்த எவால்வேஷனுங்கிற போது என்னென்னா வந்துட்டு ஆக்சுவலாக எப்படி சொல்லலாம்னா ஆக்சுவல் ஆப்ரேஷன் அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10+20 × 20 அப்படிங்கும் போது அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் விச் இஸ் பிளஸ் அண்ட் இன்டூ அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் வந்துட்டு நடக்குது. அது எப்படி நடக்குது அப்படின்னா நம்ம அந்த ரீட்ல வந்து பாஸ் பண்ணி டேட்டா ஸ்ட்ரக்சர்ல வச்சிருக்கோம் இல்லையா, ஜாவாஸ்கிரிப்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கோம்ல, அதை கெட் பண்ணி அதை தான் வந்து ஆக்சுவலாக வந்து இது எவால்வேட் பண்ணுது. நெக்ஸ்ட் பிரிண்ட் என்னன்னா இது எவால்வேட் பண்ண அவுட்புட் ரிசல்ட் வந்து இது ஆக்சுவலாக பிரிண்ட் பண்ணுது. இந்த லூப் என்னன்னா வந்துட்டு இந்த கமாண்டை வந்துட்டு லூப்ல வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கும். எப்போ இது எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆகும் அப்படின்னா கண்ட்ரோல் +C நீங்க ஒன்ஸ் பிரஸ் பண்ணீங்கன்னா
அந்த பர்டிகுலர் கமெண்ட்க்கான எக்ஸிகூஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். இல்லை கண்ட்ரோல் பிளஸ் சி வந்து நம்ம டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த ஃபில் ஆர்இபிஎல் வித்தே வெளியே வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஆர்இபிஎல்குள்ளார எப்படி போகலாம் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் மல்டிலைன் எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி கிட் பண்ணுறது, லாஸ்ட் ரிசல்ட்ஸ் எப்படி கிட் பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆர்இபிஎல்குள்ளார ஃபர்ஸ்ட் எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி கமாண்ட் லைன் ஆப்ஷன்ல சொல்லியிருந்தேன், இன்ட்ராக்டிவ் ஹைஃபன் இன்ட்ராக்டிவ் நோட் ஹைஃபன் இன்ட்ராக்டிவ் இல்ல நோட் ஐ ஹைஃபன் ஐ அப்படிங்கிறதுக்குள்ளார நீங்க போட்டாலே வந்துட்டு இன்ட்ராக்டிவ் பேஜ்குள்ளார நீங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரியும் கொடுக்கலாம், அதுவும் இதுவும் சேம் தான். பிகாஸ் அந்த ஹைஃபன் ஐ இன்ட்ராக்டிவ்ங்கிறது வந்துட்டு இந்த ஆர்இபிக்குள்ள தான் போகுது, ரெண்டுமே ஒண்ணுதான், டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ நீங்க அந்த மாதிரி கொடுத்தாலும் இதே பேஜுக்கு தான் போகும். நீங்க வெறும் இப்ப நான் கொடுக்குற மாதிரி வெறும் ஜஸ்ட் நோட் அப்படின்னு கொடுத்தாலும் அதே ஆர்இபிஎல்குள்ளதான் போகும். ஸோ இப்ப நான் நோட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு என்னன்னா இது வந்து இன்ட்ராக்டிவ் கன்சல்டேஷன் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அந்த ஆரோ மட்டும் இருக்கும், நம்ம இன்ட்ராக்டிவா இன்புட் கொடுத்து நம்ம அவுட்புட் கெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம இங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 10+10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 10+10 அப்படின்னு கொடுத்தனா எனக்கு அவுட்புட் வந்து 20. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இன்புட்டை ரீட் பண்ணுது. ஸோ ஆர் ரீடுங்கிறது இன்புட் ரீட் பண்ணுது. எவால்வேட் என்ன பண்ணுதுன்னா அந்த 10+10 என்ன அப்படிங்கிறது ஆப்ரேஷனை பண்ணுது, அண்ட் பிரிண்ட் பி வந்துட்டு அந்த 20 அப்படிங்கிறது அந்த ஆப்ரேஷனை வந்துட்டு இது பண்ணுது. ஸோ 20 வந்து பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம அதோடைய இன்ட்ராக்டிவ் செஷன்ஸ் ஆர்இபிஎல் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து என்னன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு இந்த 10+10 வந்துட்டு 20 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. இதே வந்து ஏங்கிற வேரியபிள்ல வந்துட்டு இந்த 10+10 வேல்யூ, அதாவது இந்த 10+10 வேல்யூ 20 இருக்கு இல்லையா, அந்த வேல்யூவை வந்து நான் வந்து இதுல ஸ்டோர் பண்றேன். ஸோ ஏங்கிற வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்றேன் அப்படிங்கும் போது என்ன ஆகும், எனக்கு 20 டைரக்டா பிரிண்ட் ஆயிடும். பட் எனக்கு வந்து இப்படி வந்து டைரெக்டா எனக்கு பிரிண்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, நான் வேரியபிள்னு சொல்லிட்டு அந்த வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஏ இஸ் ஈக்வல் டு 10+10 அப்படி கொடுத்தா. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் வெறும் ஏ இஸ் ஈக்வல் டு 10+10 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு டைரக்டா அவுட் புட் பிரிண்ட் ஆயிடுச்சு. பட் வேரியபிள் கொடுத்துட்டு ஏ கொடுத்துட்டு ஈக்குவல் டு 10+10 அப்படின்னு கொடுக்கும் போது எனக்கு என்ன ஆகும்னா, ஆக்சுவலா இன்புட் ரீட் ஆயிடும், இந்த ப்ராசஸும் முடிஞ்சிடும், எவால்வேட்டும் ஆயிடும். ஆக்சுவலா இந்த வேல்யூ 10+10 இஸ் ஈக்வல் டு 20ங்கிறது இந்த ஏக்ல வந்து ஸ்டோர் ஆயிடும், பட் பிரிண்ட் ஆகாது. ஸோ அந்த ஸ்டெப்ல ஸ்டாப் ஆயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, கன்சோல் .log. ஸோ இந்த கன்சோல் .log-ங்கிறது வந்துட்டு யூஸ்வலாக எல்லாத்துக்கும் தெரியும், பிகாஸ் வந்து நம்ம கன்சோலில் பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கன்சோல் .log தான் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி கன்சோல் .log. ஸோ ஏல தான் அந்த வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ ஏ அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு 20 கன்சோல் .log வந்து 20. ஸோ டிஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ கன்சோல் .log ஏ வந்து 20. ஸோ இது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதில் நான் ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஓகே 30+ இல்லை 30 × 10 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ விச் இஸ் ஆக்சுவலி 300. ஸோ 30 × 10 = 300. ஸோ இப்போ வந்து இது வந்து லாஸ்டாக வந்து இருக்கிற இப்போ நான் லாஸ்டாக எக்ஸிக்யூட் பண்ண ஒரு பர்டிகுலர் கோட் ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷனுடைய ஆன்சர் வந்து 300. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது வேற ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், எனக்கு ப்ரீவியஸாக எக்ஸிக்யூட் பண்ண ஆப்ரேஷனுடைய வேல்யூ வேணும். அதாவது லாஸ்ட்டாக நான் என்ன எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன், இந்த 30 × 10 தானே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 300 வேல்யூ வந்து எனக்கு வேணும். இப்போ வந்துட்டு டைரெக்டாக இருக்குது, பட் சம் சுச்சுவேஷன் எனக்கு லாஸ்ட்டாக வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ண வேல்யூ எனக்கு கிடைக்கணும், பட் நான் என்ன ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட் பண்ணேன்னு தெரியல. பிகாஸ் இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் நான் வந்து மைண்டில் வச்சுக்கலாம், பட் ஏதாவது பெரிய ஆப்ரேஷன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு ஞாபகம் இல்லை, பட் எனக்கு அதுக்கான வேல்யூ மட்டும் எனக்கு கெட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், வேர் ஃபார் எக்ஸாம்பிள் வேர் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஈக்குவல் டுக்கு அப்புறம் அண்டர் ஸ்கோர் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, லாஸ்டா ஆப்ரேஷன் பண்ணால அந்த ஆப்ரேஷனுடைய வேல்யூ வந்து இந்த அதாவது ப்ரீவியஸா பண்ண அதாவது கடைசியா பண்ண ஆப்ரேஷன் வேல்யூ வந்து இந்த அண்டர் ஸ்கோர் கெட் பண்ணி இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இது வந்து யூசர் டிஃபைன் வேரியபிள். ஸோ இதுல வந்து ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இந்த வேரியபிள் ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணா போதும், எனக்கு லாஸ்டா என்ன ஆப்ரேஷனுக்கான ஆப்ரேஷன் பண்ணதுக்கான என்ன வேல்யூ அப்படிங்கிறது வந்து எனக்கு கிடைச்சிரும். ஸோ எனக்கு வந்து என்னன்னா 300 அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆயிடும். ஸோ அதுதான் இப்ப நடக்க போகுது. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஸோ 300 அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு நான் சொல்ல வந்தது. யா 300 ஆக்சுவலாக நான் ஏதோ ஒரு பட்டன் கீபேட் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் இந்த ரெண்டு டைமே எரர் வந்துச்சு. பட் எனிஹவ் இப்படி தான் வரும். ஸோ கன்சோல் டாட் லாக் அப்படிங்கும் போது 300 அப்படின்னு சொல்லிது. இதை மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் ஆக்சுவலாக என்டர் ப்ரெஸ் பண்ணும் போது நான் வேறு ஏதோ ஒரு கீபேட் ரெண்டு டைமே அதே ப்ரெஸ் பண்ணனால எனக்கு இந்த மாதிரி எரர் வந்துச்சு. ஸோ இதை வந்து கன்சோல் டாட் லாக் லாஸ்ட் அப்படிங்கும் போது 300 எனக்கு வந்து ப்ரெஸ் ஆகிடும். ஸோ நம்ம மல்டிலைன் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நான் பார்க்குறேன். ஸோ அதில் என்னென்னா வந்துட்டு வேரியபிள் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லி டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ என்னுடைய மல்டிலைன் எக்ஸ்பிரஷன்ஸ் இதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேரியபிள் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு லூப் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த லூப்பில் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு டைமும் இந்த 10 times வந்துட்டு இந்த லூப் ரன் ஆகும். ஸோ ஒவ்வொரு டைம் ரன் ஆகும்போது எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 1 எக்ஸ் ப்ளஸ் 1 அண்ட் 1 ப்ளஸ் 1 ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் எனக்கு வந்து ஆக்சுவலாக இது வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு மல்டிலைன் எக்ஸ்பிரஷன் நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். சரி ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் என்னோட எக்ஸ்பிரஷன் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி இது வந்து ரன் ஆகி இது ஒர்க் ஆகிட்டு எனக்கு அவுட்புட் வந்து இங்கே கிடைச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய மல்டிலைன் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ ஆர்இபியில் எப்படி ஒர்க் பண்ணுங்கிற சாம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதாவது என்னன்னா ஒரு சில கமாண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஆர்இபியில் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக தெரிஞ்சிக்கக்கூடிய கமாண்ட் தான். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் பிளஸ் சி. ஸோ நான் அந்த லூப்லேருந்து வெளியே வரும்போது நம்மளுக்கு வந்துட்டு கண்ட்ரோல் பிளஸ் சி கொடுத்தா நம்ம லூப்லேருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் அது. ஸோ நான் பர்டிகுலர் கமெண்ட் அதாவது அந்த ப்ரெசென்ட் கமெண்ட்லேருந்து நான் வெளியே வரணும்னா கண்ட்ரோல் பிளஸ் சி ஒன்ஸ் வந்து நான் டைப் பண்ணாலே போதும். அதே வந்துட்டு அந்த ஃபுல் அந்த நோட்லேருந்து டெர்மினேட் ஆகணும், அதாவது ஆர்இபியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து ஸோ இன்ட்ராக்டிவ் அந்த கன்சோல்லேருந்து நான் டெர்மினேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் சியை வந்து நான் ட்வைஸ் ப்ரெஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் டி. ஸோ இந்த கண்ட்ரோல் பிளஸ் டியும் கண்ட்ரோல் பிளஸ் சி ட்வைஸும் வந்துட்டு சேம். ஸோ ரெண்டுமே என்னன்னா ஆர்இபி இன்ட்ராக்டிவ் கன்சோல்லேருந்து வெளியே வந்து கொடுத்துடும் நம்மளுக்கு. அண்ட் இது வந்து என்னன்னா வந்துட்டு கரண்டாக நம்ம இது யூஸ் பண்ண கமாண்ட்ஸில் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது இந்த டேப் கீ வச்சு நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஹெல்ப்புங்கும் போது என்னன்னா ஆப்டியஸாக தெரியும் கமாண்ட் என்னென்ன இருக்கு அப்படின்னு, அதாவது ஓவராலாக என்னென்ன ஆர்இபியில் கமாண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரேக் அண்ட் கிளியர் வந்து என்னன்னா வந்து பிரேக் அண்ட் கிளியர் ரெண்டுமே ஒரே ஒர்க் தான் பண்ணுது. ஸோ என்னன்னா வந்து இப்போ மல்டிலைன் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டினேன் இல்லைங்களா. ஸோ அந்த மல்டிலைன் எக்ஸ்பிரஷன் நடுவில் வந்து நான் வெளியே வரணும், அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் விட்டு வெளியே வரணும். ஏன்னா மல்டிலைன் எக்ஸ்பிரஷன் வரும்போது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் லைனுக்கு மட்டும் தான் ஏரோ இருக்கும், அதுக்கப்புறம் 3 dots வரும். ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் உங்களால் அதை விட்டு வெளியே வர முடியாது. நீங்க என்டர் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதை விட்டு வெளியே வர முடியாது. பட் அந்த மாதிரி நடுவில் வந்து உங்களுக்கு வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டாட் பிரேக் இல்லைன்னா டாட் கிளியர் வந்து நீங்க பிரஸ் பண்ணா போதும், நீங்க அந்த மல்டிலைன் எக்ஸ்பிரஷன்ஸ் விட்டு வெளியே வந்துடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சேவ் ஃபைல் நேம், அதாவது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கமாண்ட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க ஆர்இபிஎல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட ஆப்ரேஷன்ஸ் ஆர்இபிஎல் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த அந்த பர்டிகுலர் செஷனில் அதாவது நீங்கள் ஆர்இபிஎல்ல அந்த இன்ட்ராக்டிவ் செஷன்ஸை ஓப்பன் பண்ணி ஒரு ஃபியூ கமாண்ட்ஸ் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க. ஸோ லைக் 10+10 ஆப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி ஃபியூ ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க, மல்டிலைன் எக்ஸ்பிரஷன்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அந்த பர்டிகுலர் செஷனில் இருக்கிற கமாண்ட்ஸ்லாம் வந்துட்டு அந்த மீன் அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபைலில் சேவ் பண்ணும் அப்படின்னா டாட் ஃபைல் நேம் சொல்லி சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஃபைலில் ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டீங்க, திருப்பி வந்து அந்த ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்டாக திருப்பி இந்த கன்சோலில் லோட் பண்ணணும். ஸோ நான் ப்ரீவியஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் செஷனில் நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த செஷனில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரீவியஸ் செஷனில் சேவ் பண்ணதை நான் ஃபஸ்ட்டு நான் லோட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா டாட் லோடுன்னு சொல்லிட்டு ஃபைல் நேம். ஸோ இந்த ஃபைல் நேமுங்கிறது வந்து ஃபைலினுடைய நேம். ஸோ எந்த நேமில் வந்து எந்த நேமில் நம்ம ஃபைல் வச்சுருக்கோம், ஸோ யூசர் டிஃபைன் நேம். ஸோ ஃபைல் நேம் கொடுத்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து சேவ் பண்ணிக்கலாம். அப் அண்ட் டவுன் கீஸ் என்னென்னா ப்ரீவியஸாக நம்ம வந்து நார்மலாக கன்சோலில் நம்ம ஒர்க் பண்ணவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அப் அண்ட் கீ அப் கீ என்னென்னா ப்ரீவியஸாக நம்ம என்னென்ன கமாண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம், என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப் கீ அண்ட் டவுன் கீ வச்சு நம்ம பண்ணிக்கலாங்கிறது நல்லாவே தெரியும். அண்ட் இந்த அப் கீ வச்சு நம்ம ப்ரீவியஸ் எக்ஸிக்யூட் பண்ண கமாண்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது அப் அண்ட் டவுன் கீஸ் அதுதான். அண்ட் இதெல்லாம் தான் ஆர்இபிஎல்லுடைய கமாண்ட்ஸ். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், பிகாஸ் வந்து நீங்கள் ஒரு
எக்ஸ்பிரஷன் எவால்வேட் பண்றீங்க, மல்டிலைன் எக்ஸ்பிரஷன்ஸ் பண்றீங்க அப்படிங்கும் போது ஒரு செஷன், அதாவது ஒரு ஆர்இபிஎல் செஷனுக்குள்ளார, அதாவது அந்த ஷெல் இன்டராக்டிவ் ஷெல்க்குள்ளார போயிட்டு நீங்க ஒரு கமாண்ட்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு திருப்பி அதை வந்துட்டு சேவ் பண்ணி வைக்கணும், லோட் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஜென்ரலா இருக்கிற கமாண்ட் லைன் என்ன, அண்ட் ஆர்இபிஎல்குள்ளார எப்படி ஒர்க் பண்ணும், அண்ட் ஆர்இபிஎலோட கமாண்ட் லைன் என்னங்கிறது நம்ம இந்த டியூட்டோரியல்ல தெரிஞ்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கோட் பினிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட் பினிக்ஸ் சேனல். ஸோ நம்மளுடைய நோட் ஜேஎஸ் டியூட்டோரியல்ல நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குளோபல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ குளோபல் ஃபங்க்ஷன்ஸ்னா என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு சில குளோபல் ஃபங்க்ஷன்ஸ், ஐ மீன் குளோபல் ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம டியூட்டோரியலில் கவர் பண்ணிட்டோம். ஸோ அது என்னென்ன குளோபல் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லும் போதே உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கோம் நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ நான் என்னென்ன கவர் பண்ணியிருக்கேன் அண்ட் ஃபர்தராக என்னென்ன கவர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குளோபல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கும் போது, ஸோ குளோபல், ஸோ கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ குளோபல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கும் போதே என்னென்னா வந்துட்டு அது எந்த ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் இருக்க போகிறது கிடையாது, ஒரு பர்டிகுலர் மெத்தட்குள்ளே இருக்க போகிறது கிடையாது. இட் இஸ் ஆக்சசபிள் டு த ஹோல் அப்ளிகேஷன். ஸோ நான் வந்து அதை தனியாக வந்து, அதாவது அதுக்கு ஒரு ஸ்கோப், அதோட ஸ்கோப் வந்துட்டு லிமிட்டடாக இல்லை அப்படிங்கிறத தான் நம்ம வந்து குளோபல்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பர்டிகுலர் வேரியபிளோட ஸ்கோப் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் மெத்தட்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கும்போது அதை குளோபல்னு சொல்ல மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், வேரியபிள் ஏயோட ஸ்கோப் வந்து அந்த ஃபுல் அப்ளிகேஷனுக்கும் இருக்குது அப்படிங்கிறதுனா அப்போ அந்த வேரியபிள் ஏ வந்து குளோபலாக டிக்ளேர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்வோம். ஸோ இது வந்து நார்மலாக C++ எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த குளோபல் அப்படிங்க குளோபல் வேரியபிள் அப்படின்னு அதில் நேம் சொல்வோம். ஸோ குளோபல் வேரியபிள், ஸோ மீனிங் ஆக்சுவலாக ஒன்று தான், பட் அதை வந்து கொஞ்சம் ஸ்லைட் மாடிஃபிகேஷனோட நம்ம இந்த நோட் ஜிஎஸ்ல சொல்ல போகிறோம். அதாவது என்னென்னா வந்துட்டு குளோபல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா வந்துட்டு இட் இஸ் அவைலபிள் டு ஆல் தி மாடியூல்ஸ். ஸோ அதாவது நீங்கள் எத்தனை மாடியூல் இம்போர்ட் பண்ணாலும் சரி, என்னென்ன இம்போர்ட் பண்ணாலும் சரி, டிபெண்டன்சிஸ் எல்லாம் எந்த எவ்வளோ மாடியூல்ஸ் இம்போர்ட் பண்ணாலும் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு எல்லா மாடியூல்ஸ்க்கும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்துட்டு இந்த குளோபல் ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் தனியாக இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எந்த அவசியமும் இல்லை. அண்ட் இதை போய் நீங்கள் ஒரு இடத்துல வந்து ஆக்சஸ் பண்ணணும், அதாவது லைக் கெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அவசியமும் இல்லை. நீங்கள் டைரெக்டாக அந்த குளோபல் ஆப்ஜெக்ட்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டைரெக்டாக நீங்க வந்து அந்த குளோபல் ஆப்ஜெக்ட்ஸ், குளோபல் ஆப்ஜெக்ட்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அது ஒரு மாடியூலா இருக்கலாம், ஒரு ஃபங்க்ஷனா இருக்கலாம், இல்ல ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், இல்ல ஒரு ஆப்ஜெக்டா இருக்கலாம். நீங்க ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த ஃபங்க்ஷனை நீங்க டைரக்டா கால் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரிங்னா ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்க டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஜெக்ட்னா நீங்க டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுதான் வந்து குளோபல் ஆப்ஜெக்ட். சோ நீங்க தனியா இதை வந்துட்டு இம்போர்ட் பண்ணணும், இல்லை வந்துட்டு இந்த இந்த பர்டிகுலர் மாடியூலில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. எல்லா மாடியூலுக்குமே அது வந்து சூட்டபிள் தான். ஐ மீன் லைக் எல்லா மாடியூலையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணால் போதும். பட் இதில் ஒரே ஒரு பர்டிகுலர் ஃபேக்ட் என்னென்னா வந்து ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு ஒரு சில மாடியூல்ஸில் தான் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். அது எந்த மாடியூல்ஸுங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட், அதாவது 90% எல்லாமே வந்து குளோபல், இட் இஸ் யூஸபிள் டு ஆல் தி மாடியூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ குளோபல் ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டரி நேம், ஃபைல் நேம். ஸோ டைரக்டரி நேம்னா என்னன்னா நீ ஒரு கோடு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கோடு வந்து எந்த டைரக்டரிக்குள்ள இருக்கு அப்படிங்கறத கெட் பண்றது அந்த டைரக்டரி நேம். இந்த ஃபைல் நேம் அப்படின்னா நீங்க ஒரு கோட் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபைல், அதாவது .js ஃபைலில் போட்டு தான் நீங்கள் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ஜாவாஸ்கிரிப்ட், அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் தானே இப்போ நோட் ஜிஎஸ் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுது. ஸோ அது ஒரு .js ஃபைலில் போட்டு தான் நீங்கள் ஆக்சுவலாக ஒரு கோட் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அந்த .js ஃபைல் நேம் என்ன அப்படிங்கிறது கெட் பண்ணுறதா இந்த ஹை அண்டர்ஸ்கோர் ஃபைல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கன்சோல். ஸோ கன்சோல்னா என்ன, அதாவது கன்சோல்டு பேஸ்ட் வெப் அப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னு, சாரி கன்சோல்டு பேஸ்ட் அப்ளிகேஷன்னா என்ன நம்ம பார்த்தோம். அண்ட் கன்சோல் என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸ், அதாவது கன்சோல் டாட் லாக் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு, கன்சோல் டாட் வார்னிங் வந்து வார்னிங் மெசேஜ் கொடுக்கறதுக்கு, கன்சோல் டாட் எரர் வந்துட்டு எரர் மெசேஜ் கொடுக்கறது அப்படிங்கிறது நம்ம இன்டெப்டாக ஆல்ரெடி நம்ம டியூட்டோரியலில் பார்த்தோம். நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஆல்ரெடி ஒரு சில டாபிக்ஸ்லாம் நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ அதான் கன்சோல் நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். மற்றபடி ப்ராசஸ் பஃபர் டைமர்லாம் வந்துட்டு இதுக்கப்புறம் தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ அதில் டைமர் வந்து இந்த வீடியோலேயே கவர் பண்ணிடுவேன், அண்ட் பஃபர் அண்ட் ப்ராசஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் தான் நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் தான் ஆக்சுவலாக வந்துட்டு குளோபல் ஆப்ஜெக்ட். ஸோ டைமருங்கிறது வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு டைமருங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த டைமர் ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஏதோ ஒரு மாடியூலை வந்து இம்போர்ட் பண்ணுமோ இல்லை இதுக்கான டிபெண்டன்சிஸ் இம்போர்ட் பண்ணுமோ அப்படிங்கிற எந்த ஒரு இதுமே கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் கன்சோல் அண்ட் ப்ராசஸ் அப்படி தான், பஃபர் அப்படி தான். ஸோ பஃபருங்கும் போது என்னென்னா, நான் ஆல்ரெடி ஒரு நோட் ஜிஎஸ் இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பஃபர் ஆக்சுவலாக யூஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு.
ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதாவது V8ல வந்துட்டு இன்ஜின் அதை பத்தி சொல்லும் போது நான் ஆக்சுவலா சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா என்னன்னா வந்துட்டு நம்மளுடைய Node.js வந்துட்டு டேட்டாஸ் வந்து எப்படி ஸ்டோர் ஆகும்னா எக்ஸ்ட்ரா அதாவது ரா டேட்டாவா வந்து ஸ்டோர் ஆகும். எந்த மாதிரி ஃபார்மேட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அரே ஆஃப் இன்டீஜர்ஸ் எப்படி ஸ்டோர் ஆகுதோ அதே ஃபார்மேட்ல தான் ஸ்டோர் ஆகும். அண்ட் எந்த இடத்துல ஸ்டோர் ஆகும்னா அவுட் சைட் த V8 ஹீப். ஸோ அந்த V8 அது V8 என்ஜினுடைய ஹீப் விட்டு வெளியே ராவா வந்து ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும். ஸோ ரா டேட்டாவா ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்துட்டு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பைனரி டேட்டாக்கு வந்துட்டு அதாவது பைனரி டேட்டாவுக்கு கொஞ்சம் இட் இஸ் நாட் தட் சூட்டபிள் அப்படிங்கறதுனால வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ராவா ஸ்டோர் பண்றோம், ஆக்டெட் ஃபார்ம்ல வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்றோம். ஸோ பஃபர் பத்தி படிக்கும் போது நீங்க வந்து அதை டீட்டெயிலா தெரிஞ்சுப்பீங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் டியூட்டோரியல் அதை பத்தியா தான் இருக்கும். லைக் நெக்ஸ்ட் டியூட்டோரியல் சொல்ல முடியாது, இந்த டியூட்டோரியல்னுடைய நெக்ஸ்ட் வீடியோ அதை பத்தி தான். ஸோ இந்த டியூட்டோரியல்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த டைமர் கவர் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டைரக்ட் நேம் எப்படி கெட் பண்றது அண்ட் ஃபைல் நேம் எப்படி கெட் பண்றதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ டைரக்டரி நேம் அப்படின்னா எதனுடைய டைரக்டரி நேம் அப்படின்னா நீங்க ஒரு கோட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கோட் வந்து எந்த டைரக்டரிக்குள்ள இருக்கு அப்படிங்கறத நேம் கெட் பண்றதா அதோடைய ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாரு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலான்னா டைரக்டரி நேம் அண்ட் ஃபைல் நேம் அதுக்கான எக்ஸிகியூஷன் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா நான் என்னுடைய விஷுவல் ஸ்டுடியோ கோட தான் நான் வந்துட்டு என்னுடைய எடிட்டராக யூஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் எது யூஸ் பண்ணணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் போயிட்டு நான் நியூ ஃபைல், ஸோ ஃபைலில் போயிட்டு நியூ ஃபைல் கொடுக்குறேன். ஸோ அந்த நியூ ஃபைலில் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து கன்சோல் லாக், அதாவது என்னுடைய கன்சோலில் நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா console.log அப்படின்னு சொல்லி தான் நான் ஆக்சுவலாக பிரிண்ட் கொடுப்பேன். அது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபைல் நேம் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ console.log போட்டுட்டு ப்ராக்கெட்குள்ளார underscore ஃபைல் நேம். ஸோ இதுதான் வந்து என்னுடைய இது. ஸோ underscore ஃபைல் நேம் அப்படின்னு கொடுத்தா ஃபைல் நேம் வந்து டிஸ்பிளே ஆகும் அண்ட் டைரக்டரி நேம் கொடுத்தா டைரக்டரி நேம் டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னென்னா வந்து நான் ஒரு கோட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கோடினுடைய இந்த கோடு ஒரு பர்டிகுலர் .js ஃபைலில் சேவ் பண்ணிருப்பேன். சோ அந்த .js ஃபைல் என்ன நேம் அதாவது என்ன நேம்ல அது அந்த அந்த எக்ஸிக்யூட் பண்ற கோட் வந்து இருக்குதோ அத வந்துட்டு டிஸ்ப்ளே பண்றதா இந்த இதுனுடைய வர்க். சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படினா இந்த பிரிண்ட் பண்றதுல console.log னு சொல்லிட்டு என்னோட ஃபைல் நேம் பிரிண்ட் பண்றதுல இதுதான் என்னுடைய கோட். ஸோ நம்ம யூஸ்வலாக அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும் போது நம்ம லென்த்தி அப்படியே லென்த்தியாக க்ளோட் எழுதுவோம். பட் இப்போ இந்த டியூட்டோரியலுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த console.log அப்படிங்கிறதே வந்துட்டு இதுதான் என்னோட கோட். ஸோ இது எக்ஸிக்யூட் ஆக போகும்போது ஸோ இந்த கன்சோல் இந்த console.log கோட் வந்துட்டு எந்த ஃபைலுக்குள்ள இருக்கோ அந்த ஃபைல் நேம் வந்துட்டு எனக்கு கெட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு லென்த்தியாக நான் கோட் எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் இது ஜஸ்ட் ஆட் பண்ணி விட்டாலே போதும். அந்த எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகும்போது அதோடைய ஃபைல் நேம் என்ன அப்படிங்கிறது அது கெட் பண்ணிட்டு வந்து கொடுக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் சேவ் பண்ணுறேன். ஸோ எங்கே போய் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சி குள்ளார பிசி குள்ளார டெஸ்க்டாப் குள்ளார என்னோட இது இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு நேம் வந்துட்டு NNN அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இல்லைனா சாம்பிள். ஸோ SAMPLE ஓகே சரி இப்போ வந்துட்டு இதுதான் என்னோட கோட், நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிற கோடே இதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா sample.js வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணலான்னா என்னுடைய Node.js கமாண்ட் ப்ராம்ப்ட் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் போயிட்டு இந்த sample.js ஃபைலை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே ஓகே இப்போ வந்து ஸோ இப்போ நம்மளுடைய கன்சோலில் போயிட்டு நோட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளுடைய இதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ sample.js ஸோ இதுதான் என்னுடைய ஃபைல் நேம். ஸோ என்னுடைய ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பாத்லேருந்து வருது, சியில் யூசரில் அட்மின்ல டெஸ்க்டாப்குள்ளார இருக்கிற என்னுடைய ஃபைல் நேம் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களோட டைரக்டரி நேம் வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டெஸ்க்டாப் வரைக்கும் டிஸ்பிளே ஆகும். பிகாஸ் டெஸ்க்டாப்ங்கிற டைரக்டரிக்குள்ள தானே என்னோட sample.js ஃபைல் இருக்குது. ஸோ டெஸ்க்டாப் வரைக்கும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய ஃபைல் நேம் அண்ட் டைரக்டரி நேம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஆப்ஜெக்ட்ஸ் சாரி ஃபங்க்ஷன், தட் இஸ் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமர் ஃபங்க்ஷன். ஸோ டைமர் ஃபங்க்ஷனுங்கிறது வந்துட்டு ஒரு குளோபல் ஃபங்க்ஷன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு ஃபங்க்ஷன், இட் கேன் பி ஆக்சஸ் எது எதுவுமே நம்ம வந்து
அதுக்குன்னு நம்ம இம்போர்ட் பண்ண தேவையில்லை, டைரக்டாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ரெண்டு டைப்பு ஃபங்க்ஷன் இருக்குது, அதாவது செட் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, கிளியர் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. செட் ஃபங்க்ஷன் என்னன்னா அந்த பர்டிகுலர் டைமிங் அண்ட் அதுக்கான டைமர் வந்து செட் பண்ணுறதுக்காக. கிளியர் ஃபங்க்ஷன் என்னன்னா செட் ஆல்ரெடி செட் பண்ண டைமிங் ஃபங்க்ஷனை, இல்லை டைமிங் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஸோ டைமிங் ஆப்ஜெக்டை கிளியர் பண்ணுறதுக்காக, அதாவது செட் இமீடியட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக நம்ம செட் இமீடியட் கொடுக்குறோம். ஸோ இதே செட் இமீடியட்டை வந்துட்டு நான் கிளியர் பண்ணணும்னா கிளியர் இமீடியட்னு கொடுத்துட்டு இமீடியட் ஆப்ஜெக்ட், அப்போ எந்த ஆப்ஜெக்ட்டை நான் கிளியர் பண்ணும், பிகாஸ் நான் நிறைய ஆப்ஜெக்ட் நான் செட் பண்ணியிருப்பேன். ஸோ எந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டை நான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த ஆப்ஜெக்ட்கான அந்த ஐடியா வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணால் போதும். செட் இன்டர்வெல் அப்படின்னா வந்துட்டு, அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் டிலே நம்ம செட் பண்ணிட்டு அந்த டைம் டிலே சாரி குறிப்பிட்ட இன்டர்வெல் செட் பண்ணிடணும். ஸோ டைம் டிலேக்கு வேற டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ குறிப்பிட்ட இன்டர்வெல் செட் பண்ணிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 மில்லி செகண்ட் செட் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு 100 மில்லி செகண்ட் ஆகும்போது எனக்கு ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷன் நடக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 மில்லி செகண்ட்க்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகணும், அதாவது ஒரு 100 மில்லி செகண்ட்க்கு அப்புறம் ஹைன் ஒர்க் ஹை அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும். அப்படின்னா ஒவ்வொரு 100 மில்லி செகண்ட் எண்ட் ஆகும் போதும், அதாவது ரெண்டு ஹை அப்படிங்கிறதுக்கு நடுவில் ஒரு 100 மில்லி செகண்ட் கேப் இருக்கும். ஸோ இந்த இன்டர்வல் தான் வந்துட்டு செட் இன்டர்வல்னு வச்சு செட் பண்ணிக்கலாம். ஸோ 100 மில்லி செகண்ட்க்கு அப்புறம் வந்துட்டு அந்த ஹை 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 அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். இதை வந்துட்டு நான் இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு நான் கிளியர் அவுட் பண்ணோன்னா அந்த கிளியர் இன்டர்வல்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஜெக்ட், அதாவது இந்த எந்த ஆப்ஜெக்ட், அதாவது இதுக்குன்னு ஒரு ஐடி கொடுத்துருப்பேன் இல்லைங்களா. ஸோ அந்த ஐடியை வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதான் கிளியர் இன்டர்வல் அப்படின்னு சொல்கிறோம். செட் டைம் அவுட் அப்படின்னா என்னன்னா இதில் தான் வந்து டைம் டிலே, அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் டிலேக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஆப்ரேஷன் ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினச்சேன். அதாவது இன்டர்வெலுக்கும் டைம் டிலேக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது இன்டர்வல்னு சொல்லிட்டிங்கன்னா கண்டினியூஸாக ஒரு லூப்பில் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கும் செகண்ட் டைம் ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நம்ம செட் பண்ணுவோம் 100 மில்லி செகண்ட் அப்படின்னு சொல்லி செட் பண்ணுவோம். இதே டைம் அவுட்டுங்கிறது எப்படின்னா ஒரு டைம் டிலேக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஆபரேஷன் நடக்கணும், அது வந்து ஒரே ஒரு தடவை தான் அது ஆக்சுவலா நடக்கும். டைம் அவுட்ல நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு தடவை தான் நடக்கும், அது இன்டர்வல்ல நீங்க செட் பண்ண கண்டினியூஸா லூப் ஆயிட்டே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 100 மில்லி செகண்ட்க்கு அப்புறம் என் நேம் வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா ஒரு 100 செட் டைம் அவுட்ல வந்துட்டு நான் எவ்வளோ மில்லி செகண்ட்க்கு அப்புறம் வைக்கணும்னு நினைக்கிறேன்னா வச்சுட்டு நான் என்னோட நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அது வந்து ஒரே ஒரு தடவை தான் டிஸ்பிளே ஆகும், அவ்வளோதான், அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. பட் இன்டர்வல்ல அப்படி கிடையாது, ஒரு 100 மில்லி செகண்ட் சொன்னோன்னா அந்த ரிப்பீட்டடாக வந்துட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அது. ஸோ இந்த கிளியர் டைம் அவுட், இந்த டைம் அவுட்டை கிளியர் பண்ணோன்னா நான் இந்த கிளியர் டைம் அவுட்டுன்னு சொல்லி அந்த ஆப்ஜெக்ட்டை நான் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு மெயினான டைமிங்கான ஃபங்க்ஷன்ஸ். ஸோ செட் இமீடியட், செட் இன்டர்வல், செட் டைம் அவுட். ஸோ செட் இன்டர்வல்னா என்னன்னா குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்க்கு அப்புறம் அந்த ஒர்க் ஆப்ரேஷன் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக நடக்கும். டைம் அவுட்னா ஒரு பர்டிகுலர் டிலேக்கு அப்புறம் ஒரே ஒரு தடவை தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னுடைய விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல தான் எடுத்திருக்கேன். ஸோ என்னுடைய சாம்பிள் ஒன் ஜேஎஸ் ஃபைல் ஒன்று ஆக்சுவலாக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் தான் நான் வந்து சேஞ்சஸ் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஓகே செட் இன்டர்வெல் பத்தி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அந்த செட் இன்டர்வெல் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கான கோடு நான் காப்பி பண்ணிட்டு அது எப்படி ரன் ஆகுது, ஐ மீன் இந்த கோட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அது எப்படி ரன் ஆகுதுங்கிறது நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ வேரியபிள்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஐ வந்து ஜீரோன்னு நான் செட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐயோட இனிஷியல் வேல்யூ ஜீரோன்னு செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அந்த வந்து கன்சோல்ல வந்துட்டு அதை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா ஐயோட வேல்யூ ஜீரோன்னு பிரிண்ட் ஆயிடும். செட் இன்டர்வெல்க்கு அப்புறம் அதாவது இந்த செட் இன்டர்வல் ஃபங்க்ஷன் நான் எங்கே கொடுக்குறேன்னு பாருங்க, அதுக்குள்ளார என்ன பண்ணுறேன் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு ஒவ்வொரு டைம் இந்த இது ஒர்க் ஆகும்போது ஐயோட வேல்யூ ஒவ்வொரு டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அதாவது ஐ ஃபர்ஸ்ட் வந்து ஜீரோவாக இருக்கு இல்லைங்களா, நெக்ஸ்ட் வந்துட்டு ஐ வந்து 1, ஐ வந்து 2, ஐ வந்து 3 ஆகும். எப்போ இந்த ஐ வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செட் இன்டர்வல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு லூப்பில் ஒர்க் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆன செகண்ட் என்ன ஆகும், நான் கன்சோல் ஆக்சுவலாக பிரிண்ட் பண்ணுறேன் ஐ 1, ஐ 2, ஐ 3 அப்படியே பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இது எப்போ நடக்கும்னா நான் இங்கே வந்து ஒரு டைமிங் செட் பண்ணுறேன், அதாவது 1000 மில்லி செகண்ட். ஸோ நம்மளுடைய கம்ப்யூட்டரில் வந்துட்டு மில்லி செகண்ட்ஸில் தானே ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ நான் 1000 ஆட்டோமேட்டிக்காக கொடுத்தாவே போதும் அது மில்லி செகண்ட்ஸில் கெட் பண்ணிக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த 1000ங்கிறது வந்துட்டு மில்லி செகண்ட்ஸில் கெட் பண்ணிக்கும். ஸோ அதான் டிஃபால்ட்டாக உள்ளே இருக்குது, நம்ம எந்த ஒரு யூனிட்டு ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐ வந்து 0 ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பிரிண்ட் ஆகிடும்.
நெக்ஸ்ட் வந்துட்டு நான் டைம் இன்டர்வல், அதாவது நான் சொன்னேன் ஒரு டைமிங் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம்னா ஒரு ஆப்ரேஷனுக்கும் இன்னொரு ஆப்ரேஷனுக்கும் நடுவில் அந்த டைமிங் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் வந்துட்டு நடந்துரும், அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடும். ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 0 இருக்கு, ஐயோட வேல்யூ 1 பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒரு 10,000 மில்லி செகண்ட் டைம் எடுக்கும், திருப்பி நெக்ஸ்ட் டைம் இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகிட்டு ஐ வந்து 2 பிரிண்ட் ஆகும், திருப்பி 1,000 மில்லி செகண்ட். ஸோ இது வந்துட்டு I1 I2 அப்படின்னு ரெண்டு ஆப்ரேஷன் கரெக்ட்டுங்களா, இந்த ஐ பிளஸ் பிளஸ்ங்கிறது ஒரு ஆப்ரேஷன். ஸோ இந்த ரெண்டு ஆப்ரேஷனுக்கு நடுவில் இருக்கிற டைமிங் தான் 1,000. இந்த 1,000 நம்ம இங்கே செட் பண்ணிக்கோ. ஸோ இதுதான் வந்து செட் இன்டர்வலுடைய ஒர்க். ஸோ இப்போ வந்து இதை நான் சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு இதை ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நோட்ல sample1.js அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 0, நெக்ஸ்ட் 1, பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அட் அ டைம் எல்லாமே 0, 1, 2, 3, 4, 5 அப்படி வந்து பிரிண்ட் ஆகாம ஒரு டைமிங் எடுத்து எடுத்து அது பிரிண்ட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா 0 to 1, 2, 3 அண்ட் இது வந்துட்டு லூப்ல ரன் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இதை ஸ்டாப் ஆகாது, இது லூப் போய்கிட்டே இருக்கும். அண்ட் ஒரு ஒரு நம்பருக்கு நடுவில் வந்து 1,000 மில்லி செகண்ட் வந்து நம்மளுக்கு கேப் இருக்கு. ஓகே, ஸோ இதை நான் வந்து கண்ட்ரோல் சி கொடுத்து நான் ஆக்சுவலாக வெளியே வந்துட்டேன். இப்போ வந்து இதுல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அவுட் பார்க்கலாம். ஸோ டைம் அவுட் எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அப்போ அப்படி அது வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டைம் அவுட் அண்ட் டைம் இன்டர்வெல்க்கான டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதே சாம்பிள் 1 தான் நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா அதை வந்து பேஸ்ட் பண்ண போறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதான் இது என்ன நடக்குது, இதில் என்ன ஆக்சுவலாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செட் டைம் அவுட் நாங்கிற ஃபங்க்ஷனை நான் செட் பண்ணிட்டேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார வந்து என்ன பண்ணிட்டேன், சாரி செட் டைம் அவுட்னு செட் பண்ணிட்டேன். அந்த செட் டைம் அவுட்க்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 1,000 மில்லி செகண்ட்ங்கிற டைமிங் தான் நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன். ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் நான் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஒவ்வொரு டைமும் இந்த மில்லி செகண்ட், அதாவது ஒரு டைம் அவுட்டுக்கு நான் என்ன சொன்னேன், ஒரு பர்டிகுலர் டைம் டிலேக்கு அப்புறம் அந்த ஆப்ரேஷன் ஒரே ஒரு தடவை தான் ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு நான் சொன்னேன் கரெக்டுங்களா. ஸோ இதில் என்ன ஆகும், 1,000 மில்லி செகண்ட்க்கு அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு லாக் பிரிண்ட் ஆகுது. அந்த லாகில், அதாவது லாகில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயம் பிரிண்ட் ஆகிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அதாவது செட் டைம் அவுட் ஹேட் 1,000 மில்லி செகண்ட் கம்ப்ளீட்டட், இதுதான் ஆக்சுவலாக எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து எப்படின்னா இன்டர்வல் எப்படின்னா கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து 0 to 1, 2, 3, 4, 5 கண்டினியூஸாக அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகிட்டே இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ரன் ஆகிறதுக்கும் நடுவில் இருக்க கேப் 1,000 இருந்துச்சு அப்படிங்கிறதா இருந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்களா. ஸோ ஆனால் இங்கே எப்படி இருக்கும்னா ஒரு டைம் டிலேக்கு அப்புறம் ஒரே ஒரு தடவை தான் இது ரன் ஆகும், அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1,000 மில்லி செகண்ட்க்கு அப்புறம் இது ரன் ஆச்சு, ரன் ஆனதுக்கப்புறம் இது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் டைம் அவுட் அண்ட் டைம் இன்டர்வெல்க்கான டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளியர் இன்டர்வெல் அண்ட் கிளியர் டைம் அவுட்க்கான டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கிளியர் டைம் அவுட்க்கான டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ஸோ வெல்கம்ங்கிற ஃபங்க்ஷன், இது வந்து யூசர் டிஃபைன் நேம் தான். அதில் வந்துட்டு லாக் நான் பிரிண்ட் பண்ணுறேன், என்னென்ன டைமர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேரியபிள், அதாவது நான் சொல்லியிருந்தேன் கிளியர் டைம் அவுட்டோ இல்லை கிளியர் செட் கிளியர் இன்டர்வலாக இருக்கட்டும், அந்த மாதிரி கிளியருங்கிற ஆப்ரேஷனுக்கு நம்மளுக்கு வந்து என்ன தேவைப்படுதுன்னா ஆப்ஜெக்ட் ஐடி தேவைப்படுது. ஸோ அப்போ அந்த ஆப்ஜெக்ட் ஐடி தேவைப்படுதுன்னா, அதாவது இந்த செட் டைம் அவுட்டுக்கான ஆப்ஜெக்ட் ஐடி, ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய இது பாருங்க, இந்த கிளியர் இன்டர்வெலுக்கு இன்டர்வல் ஆப்ஜெக்ட் தேவைப்படுது, கிளியர் டைம் அவுட்க்கு டைம் அவுட் ஆப்ஜெக்ட் தேவைப்படுது. இந்த ஆப்ஜெக்ட்ங்கிறது என்னன்னா நான் செட் இன்டர்வெல் அண்ட் செட் டைம் அவுட் கிரியேட் பண்ணும்போது நான் இந்த செட் இன்டர்வெல் ஃபங்க்ஷனை வந்து ஒரு பர்டிகுலர் வேரியபிள், அதாவது ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு நான் டிஃபைன் பண்ணி விடணும். ஸோ அப்படி பண்ணும்போது தான் அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஸ்டாப் ஆகும். ஸோ அதுக்காக தான் அந்த ஆப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த செட் டைம் அவுட் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கூட நம்ம வந்து டிஃபைன் பண்ணி விட்டுறோம். ஸோ வேரியபிள் ஃபஸ்ட்டு அதுக்கு கிரியேட் பண்ணுறோம், ஐடி 1ங்கிற வேரியபிள், இது வந்து யூசர் டிஃபைன் வேரியபிள். அந்த ஐடி 1க்கு வந்து என்ன பண்றோம், செட் டைம் அவுட் ஃபங்க்ஷன டிஃபைன் பண்ணி விட்டுறோம். சோ நான் இத கிளியர் பண்ணனும்னா இந்த ஐடி வச்சு நான் கால் பண்ணா போதும். சோ ஐடி 1 வச்சு கால் பண்ணனும், இத வந்து கிளியர் பண்ணனும்னா ஐடி 2 வச்சு கால் பண்ணனும். பிகாஸ் நான் வந்து ஜெனரலா வந்து
கிளியர் டைம் அவுட்னு கொடுத்தேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட நிறைய டைம் அவுட் ஃபங்க்ஷன் இருக்கு அப்படிங்கும் போது எந்த டைம் அவுட் அப்படி கிளியர் ஆகணுங்கிறது தெரியாது இல்லைங்களா. ஸோ அதுக்காக நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த டைம் அவுட் கிளியர் பண்ணுங்கிறக்காக நம்ம இந்த ஐடி வச்சு நம்ம கிளியர் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்றேன்னா, செட் டைம் அவுட் நான் ஆல்ரெடி பழைய எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருந்தேன்னா, செட் டைம் அவுட் கொடுத்துருந்தேன், இந்த வெல்கம் ஃபங்க்ஷனை உள்ள டிஃபைன் பண்ணியிருந்தேன், அண்ட் கமா கொடுத்துட்டு அது எவ்வளோ மில்லி செகண்ட்ல ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருந்தேன். பட் இதுக்கு ரெண்டுக்குமே ஒரே ஃபங்க்ஷன் தேவைப்படுறதுனால நான் மேலே டிக்ளேர் பண்ணிட்டு அதை ஜஸ்ட் நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன். ஸோ செட் டைம் அவுட்க்கு அப்புறம் இதுல ஃபர்ஸ்ட் செட் டைம் அவுட்க்கு அப்புறம் 1000, அதாவது இதுல என்ன ஆகும்னா ஒரு 1000 மில்லி செகண்ட்க்கு அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும், அதாவது டைம் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த டைம் அவுட் ஃபங்க்ஷன் ஆக்சுவலா வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன ஆகும்னா செட் இன்டர்வல். செட் இன்டர்வல்ங்கும் போது என்னன்னா அது என்னன்னா இன்டர்வல், அதாவது லூப்ல ஒர்க் ஆகுறது செட் இன்டர்வல். ஸோ 10,000 மில்லி செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து என்ன ஆகும்னா அந்த டைம் ஆஃப் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லைன்ல நான் என்ன கொடுத்துருக்கேன், கிளியர் டைம் அவுட் ஐடி ஆப்ஜெக்ட் ஒன் ஐடி ஒன் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது நான் இங்கே கிளியர் இந்த செட் டைம் அவுட் மூலமா கிளியர் பண்ண ஆப்ஜெக்டை வந்துட்டு நான் வந்து என்ன பண்றேன், கிளியர் பண்றேன். அப்படிங்கும் போது எனக்கு இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு ஒர்க் ஆகாது, ஒர்க் ஆகாம என்ன பண்றேன், அதாவது இது கிளியர் ஆயிடும். ஸோ நான் கிளியர் ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கனால அது கிளியர் ஆயிடும். அண்ட் நெக்ஸ்ட் இது மட்டும், அதாவது இது மட்டும் தான் ஒர்க் ஆக போகுது. அண்ட் லூப்ல வந்துட்டு எனக்கு என்ன ஆகும்னா டைமர் ஃபங்க்ஷன் டைம் ஆஃப் ஃபங்க்ஷன் டைம் ஆஃப் ஃபங்க்ஷன் 1000 மில்லி செகண்ட்க்கு அப்புறம் வந்துகிட்டே இருக்கும், 1000 மில்லி செகண்ட் ஒன்ஸ் வந்துட்டு இது வந்துட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுடைய ஒர்க். ஸோ என்னன்னா கிளியர் டைம் அவுட் ஐடி ஒன்னு சொல்லி கொடுத்தனால இது கிளியர் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிளியர் ஆயிடும். ஸோ செகண்ட் ஒன் மட்டும் தான் ஒர்க் ஆக போகுது. ஸோ செகண்ட் ஒன் ஒர்க் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு இன்டர்வல் 1000 இன்டர்வல்க்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் ஒர்க் ஆக போகுது. ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 1000 மில்லி செகண்ட் ஒன்ஸ் ஒர்க் ஆகுது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலாக ஒர்க் ஆகிறது இல்லை. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா 1000 மில்லி செகண்ட்க்கு அப்புறம் வந்து எனக்கு டைம் அவுட்டுங்கிறதுல அது ஒர்க் ஆகாது. பிகாஸ் அதையும் நான் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பிகாஸ் நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செட் டைம் இந்த இன்டர்வெல்க்கு வந்துட்டு நான் கிளியர் கொடுக்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் அவுட் ஒர்க் ஆகல, இந்த இன்டர்வல் மட்டும் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ எனக்கு அந்த லூப்பில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். இதை வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் பண்ணேன், இதை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ நான் வந்து கிளியர் டைம் அவுட்டுக்கு ஓகே இப்போ வந்து நான் என்ன பண்ணலாம்னா நான் வந்து கிளியர் வந்து டைம் அவுட் பண்ணியிருந்தேன், இப்போ வந்து கிளியர் இன்டர்வல் பண்ணி பார்க்குறேன். அப்போ என்ன எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ உங்களுக்கு அப்போ வந்து டிஃப்ரென்ஸ் புரியும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம் இதை. ஸோ இந்த கிளியர் டைம் அவுட்ல வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாரி கிளியர் இன்டர்வல்ல வந்துட்டு அது செட் இன்டர்வலுக்கு வந்து கொடுத்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஐடி 2. ஸோ கிளியர் இன்டர்வலுக்கு நம்ம எந்த ஆப்ஜெக்ட் கொடுக்கணும், ஐடி 2ங்கிற ஆப்ஜெக்டை நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த செட் இன்டர்வல் அதனால கிரியேட் ஆன ஆப்ஜெக்டை நான் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகுது. ஸோ லூப்ல வந்துட்டு எனக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனும் ஒர்க் ஆக போகிறது கிடையாது. ஸோ எனக்கு ஒர்க் ஆக போகிற ஒரே ஃபங்க்ஷன் என்ன, இந்த செட் டைம் அவுட் ஃபங்க்ஷன். ஸோ செட் டைம் அவுட்டோட பேசிக்கான ஃபங்க்ஷன் என்ன, ஒரு 1000 செகண்ட்ஸ் 1000 மில்லி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ஒன்ஸ் ஒரு டைம் இந்த ஆப்ரேஷன் ஒர்க் ஆகிட்டு அதோட ஸ்டாப் ஆகிடும். ஸோ இது மட்டும் தான் ஒர்க் ஆக போகுது. ஸோ எனக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி லூப்ல டைம் ஆஃப் ஃபங்க்ஷன் வராமல் ஒரே ஒரு டைம் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்துட்டு அதோட ஸ்டாப் ஆக போகுது. இது ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி கிடையாது, இது ஆக்சுவலாக ஒர்க் ஆகும். பட் நம்ம வந்து இந்த மாதிரி சேம் டைம் கொடுத்துருக்கனால ரெண்டுக்குமே இதாக வந்துட்டு ஒன்ஸ் இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது. ஸோ அட் அ டைமில் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் ஆகும்போது இது வந்து அட் அ டைமில் ஒர்க் ஆகுது. ஸோ வந்து அதனால் ஒரு தடவை வருது, அதுக்கப்புறம் நம்ம கிளியர் கொடுத்தனால அது ஆக்சுவலாக வந்துட்டு நெக்ஸ்ட் கிளியர் ஆகிடுது. ஸோ அதுதான் நான் இங்கே சொல்ல வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1000 மில்லி செகண்ட்க்கு அப்புறம் ஒன்ஸ் ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடுது பிகாஸ் நம்ம கிளியர் இன்டர்வல் கொடுத்துட்டோம். ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக இன்னொன்று சொல்லணும் என்னென்னா வந்து, ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு செட் டைம் அவுட் செட் இன்டர்வல் கிளியர் இன்டர்வல் எப்படிங்கிறது நான் ஆக்சுவலாக அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லிட்டேன், அண்ட் அது எப்படி ஒர்க் ஆகுறதுங்கிறதையும் நான் இப்போ சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நம்மளுடைய டைம் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கான மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அது எப்படி ஒர்க் ஆகுறதுக்கான இது. ஸோ இதெல்லாம் தான் குளோபல் ஃபங்க்ஷன் டைமரில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.